الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد أنبارنا إسلامية سهودر الخلي تايمار خلي سهودر الخلي رمضان ودي مادتي أدين دنانغل رمضان ودي مادتي مولم எங்களுடைய இறையச்சத்தை கூட்டிக் கொண்டு உலகத்திலும் நல்லவர்களாக வாழ்ந்து மறுமை நாளையில் சுவனப்பாக்கியத்தை அடைய வேண்டும் என்ற பெரியதோர் ஆசையோடு நானும் நீங்களும் இந்த ரமதானுடைய மாதத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக குர்ஆன் சுன்னாவிலிருந்து சில விடயங்களை நாங்கள் தொடராக படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலும் உண்மையான இறையச்சம் உள்ளவர்களாக உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து மறுமை நாளையில் சுவனப்பாக்கியத்தை அடைகின்ற அந்த நல்லவர்கள் கூட்டத்தில் நாங்கள் பெயர் பதித்து கொள்ள வேண்டுமா, எங்களுடைய உறவுகளை நாங்கள் இனம் காண வேண்டும், அந்த இரத்த உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் உலகத்திலும் உண்மையான முஸ்லிம்களாக வாழலாம், மறுமையிலும் வெற்றி பெற முடியும் என்கின்ற அந்த அடிப்படையை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உலகத்தில் பிறந்து வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இரத்த உறவுகள் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன், அல்லாஹ் இந்த உலகத்துக்கு ஒரு மனிதன் வருவதற்கு வைத்த நியதி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தாண்டி இந்த உலகத்துக்கு ஒரு மனிதன் வருவதாக இருந்தால் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற அந்த இரண்டு பேரிலிருந்துதான் அல்லாஹ் மனிதர்களை பரவ செய்தான் என்பது இந்த உலகத்துக்கு அல்லாஹ் வைத்த நியதி. எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பின்னால் இந்த உலகத்துக்கு ஒரு மனிதன் வருவதாக இருந்தால் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய தொடர்பு இல்லாமல் இந்த உலகத்துக்கு வர முடியாது. அதிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம் என்ற அடிப்படையில் அதை தவிர அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த உலகத்துக்கு ஒரு மனிதன் வருவதற்கு அல்லாஹ் எந்த தாயையும் எந்த தந்தையையும் காரணமாக வைத்திருக்கின்றானோ அந்த உறவுதான் ஒரு மனிதனுக்கு முதலாவது உறவு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இரண்டாம் கட்டம், அந்த தாயோடும் அந்த தந்தையோடும் சேர்ந்து பிறந்தவர்கள் இருக்கிறார்கள், இரத்த உறவுகள். தாயின் வழியிலே வந்த சகோதரன் எங்களுக்கு நாங்கள் மாமா என்ற உறவை சொல்லுகின்றோம். தாயுடைய வழியிலே வந்த சகோதரிகள் சின்னம்மா பெரியம்மா என்று சொல்லுவோம். இது இரத்த உறவுகள். இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் அந்த இரத்த உறவை பிரிக்க முடியாது. ஒரு தந்தையை எடுத்துக்கொண்டால் தந்தையோடு பிறந்தவர்கள், சகோதரி என்றால் மாமி என்ற உறவை நாங்கள் சொல்லுவோம். சகோதரர்கள் என்றால் சின்னப்பா பெரியப்பா என்ற உறவை நாங்கள் சொல்வோம். அன்பாண்டவர்களே, இந்த உறவு சாதாரண உறவல்ல, எங்களுடைய இரத்தம் அது. அந்த இரத்தத்தை நினைத்த மாதிரி ஓட்ட முடியாது, அந்த இரத்தத்தை எதிர்க்க முடியாது, அந்த இரத்தத்தை பகைக்க முடியாது. அது உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நெருக்கமான உறவு. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மனிதனுக்கு தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய தந்தைக்கும் பிறந்தவர்கள் அடுத்த இரத்த உறவு. தன்னுடைய நானா என்று சொல்லுவோம், தன்னுடைய தம்பி என்று சொல்லுவோம், தன்னுடைய அக்கா என்று சொல்லுவோம், தன்னுடைய தங்கை என்று சொல்லுவோம். இரத்த உறவு, பிரிக்க முடியாது. அதன் பிறகு தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் பிறந்த பிள்ளைகள், மகன் என்று சொல்வோம், மகள் என்று நாங்கள் சொல்வோம்,
அன்பாண்டவர்களே, ஒரு மனிதனுக்கு இரத்த உறவுகளில் மிக நெருக்கமான உறவு இந்த உறவுதான் என்பதை நானும் நீங்களும் முதல் கட்ட உறவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மகன் மகளை பொறுத்தவரையில் அதற்கு கீழால் வரக்கூடிய பேத்திகள் என்ற அடிப்படையில், பேரர்கள் என்ற அடிப்படையில் எத்தனை தலைமுறை கீழே சென்றாலும் அவர்கள் எங்களுடைய இரத்தம்தான். அந்த இரத்தத்தை கோபிக்க முடியாது, வெறுக்க முடியாது. தாய் தந்தை என்று வருகிற பொழுது அவர்களுக்கு மேலாம் உயர்ந்து சொல்லக்கூடிய அப்பா என்று நாங்கள் சொல்வோம், ஆச்சி என்று நாங்கள் சொல்வோம். அந்த உறவுகள் எங்களுடைய இரத்தம். எத்தனை தலைமுறையை கடந்த பிள்ளையாக நான் இருந்தாலும் என்னுடைய வாப்பாவின் 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 வாப்பா உயிரோடு இருக்கிறாரா, அவர் மதிக்கப்பட வேண்டியவர். என்னுடைய இரத்தம், என்னுடைய தாயின் 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 தாய் உயிரோடு இருக்கிறாரா, அவர் மதிக்கப்பட வேண்டியவர், அவர் என்னுடைய இரத்தம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதுதான் எங்களுக்கு மிக உலகத்தில் நெருக்கமான உறவு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இந்த உறவுகளில் ஒரு மனிதனுக்கு பிரிக்க முடியாத உறவு, இரண்டாவது ஒன்றை தேட முடியாத உறவு, முதல் கட்ட நேசத்துக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய உறவு தாய் தந்தை என்ற உறவு. அன்பாண்டவர்களே, குர்ஆனையும் சுன்னாவையும் நாங்கள் படிக்கின்ற பொழுது ஒரு முஃமின் மீதுள்ள கடமை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் பிறந்து வாழுகின்ற பொழுது தன்னை படைத்தவன் ரப்பு அல்லாஹ் என்று இனம் கண்டுகொண்டால், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்துவிட்டால், அடுத்த கட்ட கடமை என்ன தெரியுமா? இந்த உலகத்துக்கு நான் வருவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள், அந்த தாயையும் அந்த தந்தையையும் இனம் கண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவன் உண்மையான முஃமினாக முடியாது, மர்மை நாளையிலே வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய இறைவன் முடிவெடுத்து விட்டான், அல்லா தஅபுது இல்லா இய்யா, அவனை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது. இது முதல். இரண்டாவது, வபில் வாலிதைனி இஹ்ஸானா, பெற்றவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட பிறகு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பேசுகின்ற வசனங்களை தொகுத்து பார்த்தால் நிறைய இடங்களில் இந்த செய்தியை பார்க்கலாம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே சுருக்கம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தன்னை படைத்தவன் ரப்பு அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டால், அடுத்த கடமை தன்னை பெற்றவர்களை சரியாக இனம் கண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்திலே தன்னை படைத்தவன் ரப்பு அல்லாஹ் ஒருவன் தான். இரண்டாவது ஒரு முஃமினுக்கு தேட முடியாது. அப்படி தேடினால் அவன் மிகப்பெரிய அநியாயக்காரன், மிகப்பெரிய பாவி. இந்த உலகத்திலே ஒரு தாய் என்பவள் ஒரு தாய் தான். இரண்டாவது தாயை அவன் தேடினால் அவன் அல்லாஹ்வின் பார்வையில் மிகப்பெரிய பொய்யன், மிகப்பெரிய அநியாயக்காரன். அல்லாஹ் எந்த அளவு கல் குர்ஆனிலே சொல்கிறான் என்றால், குர்ஆனிலே ஒரு சட்டம் சொல்லப்படும். என்ன சட்டம் என்றால் லிஹார் என்று நாங்கள் சொல்லுவோம். லிஹார், லிஹார் என்றால் என்ன? ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை வெறுத்த நிலையில், நீ என்னுடைய தாயை போன்றவள் அப்படின்னு தாய்க்கு ஒப்பாக்குறது. அர்த்தம் என்ன தெரியுமா? தாயோடு எப்படி திருமணம் முடித்து வாழ முடியாதோ அது போன்று உன்னோடு நான் வாழ மாட்டேன் என்று சொல்வதுதான் அது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற பொழுது என்ன சொல்கிறான் தெரியுமா? வல்லதீன யுதாஹிரூன மின் நிஸாஇஹிம் மா ஹுன்ன உம்மஹாத்திஹிம், கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து நீ என்னுடைய தாய்க்கு ஒப்பானவள் என்று சொல்கிறானே, அவள் ஒருபோதும் தாயாக மாட்டாள். மா ஹுன்ன உம்மஹாத்திஹிம், எத்தனை தடவைதான் மனைவியை பார்த்து நீ என்னுடைய தாயை போன்றவள் என்று சொன்னாலும் அவள் தாயாக மாட்டாள். சொல்கிறான், தாய் என்பவள் யார் தெரியுமா? பெற்றெடுத்தவள் தான் தாய். அந்த உரிமையை யாருக்கும் கொடுக்க கூடாது சகோதரர்களே.
அந்த உரிமையை யாருக்கும் கொடுக்க கூடாது சொல்லிவிட்ட அல்லாஹ் சொல்கிறான் தன்னுடைய மனைவியை பார்த்து தாய் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்களே இன்னஹும் லயகூலூன முன்கரம் மினல் கௌலி வஸூரா அவர்கள் பொய்யான நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தையை தான் அவர்கள் சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் யாரை பார்த்து சகோதரர்களே யாரை பார்த்து ஈமானிய சமூகத்தை பார்த்து சொல்கிறான் தன்னுடைய மனைவியை பார்த்து நீ தாய்க்கு ஒப்பானவள் தண்டன் என்ன தெரியுமாங்க ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனைவியை வெறுத்து நீ தாய்க்கு ஒப்பானவள் வார்த்தையை சொன்னா ரெண்டு பேரும் உடனடியாக பிரிய வேண்டும் உடனடியாக பிரிய வேண்டும் அவர்கள் மீண்டும் கணவன் மனைவியாக வாழ்வதாக இருந்தால் ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் இல்லை என்றால் இரண்டு மாதம் தொடர் நோன்பு சும்மா நோன்பல்ல தொடர் நோன்பு இடையில ஒரு நாள் குடிக்கலா போனா திருப்பி ரெண்டு மாசம் நோன்பு கண்டினியூ பண்ணணும் அதுவும் முடியாதா 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு தான் தன்னுடைய மனைவியை மனைவியாக எடுக்க வேண்டும் அவ்வளவு பாரதூரமான ஒரு அநியாயமான வார்த்தையினால் தன்னுடைய மனைவியை பார்த்து வெறுத்த நிலையில் நீ தாயை போன்றவள் சொல்றது காரணம் என்னங்க தாய் என்ற அந்தஸ்தை ஒருபோதும் உலகத்தில் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க முடியாது தந்தை என்ற அந்தஸ்து எவ்வளவு பெரியது தெரியுமா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்துல பிள்ளைகள் எடுத்து வளர்ப்பாங்க சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை எடுத்து வளர்த்தா என்ன செய்யக்கூடாது தெரியுமா வளர்க்கிறவரை வாப்பாண்டு காட்டி கொடுக்க கூடாது வளர்க்கிறவரை பிள்ளையிட பின்னால பேர்ல சேர்க்க கூடாது உண்மையான வாப்பா யாரோ அவரைத்தான் வாப்பாண்டு அடையாளப்படுத்தணும் இல்லன்னு சொன்னது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா உதுலூஹும் லி ஆபாயிஹிம் நீங்கள் தத்தெடுத்து வளர்க்கின்ற பிள்ளைகளை அவர்களுடைய வாப்பாவோடு சேர்த்து அணையுங்கள் அவர்களுடைய வாப்பாவோடு சேர்த்து அணையுங்கள் ஹுவ அக்ஸது இன்தல்லாஹ் அதுதான் அல்லாஹ்வுடத்தில் நியாயமானது நீதமானது என்று அல்லாஹ் சொல்கிறான் வாப்பா அல்லாதவரை பார்த்து இவர்தான் என்னுடைய வாப்பா என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் தன்னுடைய தந்தை அல்லாதவரை பார்த்து யாராவது இவர்தான் என்னுடைய தந்தை என்று வாதித்தால் அவன் காஃபிராகி விட்டான் சொன்னாங்க அவன் காஃபிராகி விட்டான் சொன்னாங்க அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ்வுக்கு நிகர் அல்லாஹ்வுக்கு நிகர் ஒரு கடவுளை ஏற்படுத்தினால் அவன் முஷ்ரிக் இணை வைப்பாளன் தந்தைக்கு எதிராக ஒருவனை தந்தை என்று வாதித்தால் அவன் காஃபிர் எவ்வளவு பெரிய பாவம் எவ்வளவு பெரிய பாவம் தாய் அல்லாத ஒருவரை பார்த்து தாய் என்று வாதித்தால் அவன் மிகப்பெரிய அநியாயக்காரன் மிகப்பெரிய பொய்யன் ஏன் இதை நான் சொல்கிறேன் தெரியுமா உலகத்திலே பிறந்து வாழுகிற நானும் நீங்களும் உலகத்திலே இரண்டாவது ஒரு கடவுளை தேட முடியாது என்றால் உண்மையான ஒரு முஃமினுக்கு இரண்டாவது ஒன்றை தேட முடியாத உறவு தாய் என்ற உறவும் தந்தை என்ற உறவும் சகோதரர்களே மற்ற எல்லா உறவும் ரெண்டு மூணு தேடலாம் தாய் தந்தை தேட முடியாது அன்பாண்டவர்களே இவ்வளவு ஒரு மனிதனுக்கு நெருக்கமான உறவை ஒரு மனிதன் திருமணம் முடித்து தன்னுடைய மனைவியை கண்ட பிறகு தாயை தூக்கி வீசுகிறான் தந்தையை தூக்கி வீசுகிறான் தூக்கி வீச முடியுமா சகோதரர்களே முடியாது ஏன் விளங்கிக் கொள்ளுங்கள் மனைவி என்பவள் ஒரே நேரத்தில் 4 பேர்களை வைத்துக் கொள்ளலாம் மனைவி என்பவள் இன்றைக்கு விரும்பினால் வாழலாம் நாளைக்கு விரும்பினால் தலாக்கு சொல்லலாம் வேறொரு மனைவியை முடிக்கலாம் தாய் மாற்ற முடியுமா தந்தையை மாற்ற முடியுமா அடே எந்த அன்புக்காக எந்த பாசத்துக்காக ஒரு உறவு என்ற தாயையும் தந்தையும் எதிர்க்கிறோம் நாங்கள் எந்த உறவை தூக்கி வீசுகிறோம் நாங்கள் ஒன்றுக்கு பழுது வைக்கலாம் ஒன்றுக்கு பழுது தேடலாம் என்று சொன்ன மனைவி என்ற உறவுக்காக தாயையும் தந்தையையும் தூக்கி வீசுகிறோம் என்றால் மறுமை நாளையில் சுவர்க்கம் போக முடியாது சகோதரர்களே மறுமை நாளையிலே சுவர்க்கம் போக முடியாது அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளை ஒரு தாயை ஏன் மதிக்க வேண்டும் ஒரு தந்தையை ஏன் மதிக்க வேண்டும் அல்லாஹ் அல் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான் பாருங்கள் வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிடைஹி இஹ்சானா மனிதர்களுக்கு நாங்கள் சொன்னோம்
அவர்களை பெற்றவர்களோடு நல்ல முறையில் நடக்க சொன்னோம். ஏன் தெரியுமா? ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவபஅத்துஹு குர்ஹா. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை சுமக்கின்ற பொழுது கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு சுமக்கின்றால், பெற்றெடுக்கின்ற பொழுது கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறாள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க எவ்வளவு கஷ்டப்படுகிறாள் தெரியுமா? தாயின் பெருமதி தெரியாதவர்களில் இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள். சுருக்கமாக சொல்லுகின்றேன், ஒரு தாய் தன்னுடைய கற்பரையிலே குழந்தையை சுமந்து விட்டால் ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில வினாடிகள் உலகத்திலே இன்பம் அனுபவித்ததற்காக 10 மாத காலம் அவள் கடுமையான ஒரு சுமையை சுமக்கிறாள். சாதாரண சுமை கிடையாதுங்க. தாயுடைய பெருமதி தெரியாத இளைஞர்கள் இருந்தால், தாயுடைய பெருமதி தெரியாத கணவன்மார்கள் இருந்தால், உங்களுடைய மனைவிமாரை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். இளைஞர்களே, நீங்கள் நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தாயிடம் வௌத்துக்கு புள்ள வந்தாங்க, 3 மாத காலத்துக்கு நினைச்ச மாதிரி பயணம் போக இயலாது, நினைச்ச மாதிரி சாப்பிட முடியாது. எதை சாப்பிட்டாலும் வாந்தி எடுப்பார், எதை சாப்பிட்டாலும் வாந்தி எடுப்பார். அன்பாண்டவர்களே, நினைத்த ருசியான உணவுகளை அவளுக்கு சாப்பிட முடியாது. அசா குழம்பு நம்ம நாட்டில் சொல்லுவாங்க, ஒரு சில பத்தியனான உணவுகளை தான் அவளால் சாப்பிடலாம். ஏன் தெரியுமா? தன்னுடைய பிள்ளை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளை நிம்மதியாக இருக்க வேண்டும். 3 மாசம் கடந்துங்க, 5வது மாசத்தை அடைகின்ற பொழுதும் அந்த புள்ள வௌத்துலுக்கு துடிக்க ஆரம்பிக்குமுங்க, துடிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல பார்க்கிற நமக்கு சந்தோஷமா இருக்குமுங்க, ஆனால் அந்த பிள்ளையுடைய கையும் காலும் அந்த வயிற்றிலே குத்திப்படுகின்ற நேரம், அந்த தாய் படுகின்ற வேதனை இருக்கிறதே சகோதரர்களே, அவ்வளவு வேதனைப்படுவாள், அவ்வளவு வேதனைப்படுவாள். நாங்க ஆண்கள் நினைச்ச மாதிரி உருண்டு பிறண்டு தூங்குவோம் சகோதரர்களே, ஆனால் அந்த தாயால் நினைத்த மாதிரி உருண்டு பிறண்டு தூங்க முடியாது. என்ன காரணம் தெரியுமா? என்னுடைய வயிற்றில் இருக்கின்ற குழந்தை பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஒரு 2 மாதம் அந்த அந்த புள்ளங்க வயிற்றுக்கு சுத்தி சுத்தி வார நேரம் அந்த வௌத்த தள்ளிக்கிட்டு வருமுங்க, கை கால் குத்தி படுற நேரம் அந்த வௌத்த தள்ளிக்கிட்டு வரும். அந்த நேரத்தில் அந்த தாய் படுற சந்தோஷம் இருக்குதே, கணவன் பக்கத்தில் இருந்தா இங்க பாருங்க புள்ள குத்துதுன்னு காட்டுவாளுங்க, அவள் வருத்தத்தோடு வருத்தமாக படுகிற சந்தோஷம். ஏன் தெரியுமா? என்னுடைய பிள்ளை வயிற்றுக்குள்ளே ஆரோக்கியமாக இருக்கிறது, என்னுடைய பிள்ளை விளையாடுகிறது என்று அவள் சந்தோஷப்படுகிறாள். ஆனால் அவள் படுகிற வருத்தம் இருக்கிறது அல்லவா, அது பெரிய வருத்தம் சகோதரர்களே. 7 மாதத்தை கடந்து விட்டால் அவள் படுகிற இன்னொரு வருத்தம் என்ன தெரியுமா? உடம்புல புள்ளைக்கு உணவு போகணும், தனக்கும் சக்தி கிடைக்கணும். இந்த சக்தி கொஞ்சம் குறைஞ்சாங்க, இரவையில தூங்கிக்கிட்டு இருப்பாளுங்க, திடீர்னு எழும்பி நிற்பாள், திடீர்னு எழும்பி நிற்பாள், கால் கொலுகி விடும், சதை புரண்டு விடும். ஒரு அரவர் அந்த காலை சூடாக்கி தடவினாதான் அந்த வருத்தம் இல்லா போகுமுங்க, தூங்க மாட்டாள். கணவன்மாரா இருக்கிறவங்க வௌச்சுல புள்ள வந்த பக்கத்துல இருந்து பாருங்க, உங்களோட தாயிட பொறுமதியும் விளங்கும், உங்களுடைய குழந்தையை சுமக்கின்ற மனைவியின் பெருமதியும் விளங்கும் சகோதரர்களே, மனைவியின் பெருமதியும் விளங்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் அவள் குழந்தையை சுமக்கின்றாள். கடைசி கட்டம் பெற்றெடுக்கின்ற நேரம் அவள் படுகிற வேதனை என்ன தெரியுமா? வேதனை என்ன தெரியுமா? வகுந்து நசியம்மன் சீயா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கிற நேரம் நான் மறக்கடிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, அதுக்கு விளக்கம் சொல்ற அறிஞர்கள் சொல்றாங்க, அந்த சமூகத்துக்கு தெரியாத ஒரு பெண்ணாக நான் இருந்திருக்கலாமே, ஆண் துணை இல்லாம கிடைச்ச புள்ளதானே அப்படி சொன்னாங்க. இன்னொரு பக்கம் இருக்குதுங்க, நான் செத்து புழைத்த மாதிரி ஒரு நிலை, இந்த புள்ளையோட நான் மௌத்தா போயிருந்தா நல்லமே அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு வருத்தம் சகோதரர்களே. அந்த நேரத்தில் அவர் படுகிற வருத்தம் சாதாரண வருத்தம் அல்ல. குழந்தையை பெற்றெடுத்து
நேசுமார் புள்ளைய பெற்றெடுக்கிற தாதிமார் கொண்டு போய் அந்த புள்ளைய முதலாவது காட்டுறது யாருக்கு தெரியுமா? அந்த தாயுடைய முகத்துக்கு தான். அந்த முகத்தை பார்த்த உடனே அவள் பட்ட வேதனைகளை எல்லாம் மறந்து விடுவாள். சகோதரர்களே, 10 மாதம் பட்ட கஷ்டங்கள் சுமைகளை எல்லாம் தன்னுடைய குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதா என்று பார்த்த உடனே அனைத்தையும் மறக்கின்ற அளவுக்கு உலகத்தில் எனக்கு ஒரு சாலிகான பிள்ளை பிறந்து விட்டது, ஆரோக்கியமான பிள்ளை பிறந்து விட்டது என்று என்னையும் உங்களையும் பார்த்து முதலாவது சந்தோஷப்பட்டவள் அந்த தாய். சகோதரர்களே, இன்னைக்கு 20 வயதுல என்னுடைய நண்பர்கள் என்னை பார்த்து சந்தோஷப்படலாம், 25 வயதுல என்னுடைய மனைவி என்னை பார்த்து சந்தோஷப்படலாம், உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் என்னை பார்த்து சந்தோஷப்படலாம். என்னை பார்த்து முதலாவது சந்தோஷப்பட்டவள் யார் தெரியுமா? எனக்கு ஆரோக்கியமான ஒரு குழந்தை கிடைத்திருக்கிறதே என்று அந்த தாய் சந்தோஷப்பட்டாள். சகோதரர்களே, தந்தை தந்தை என்ன செய்வார்? தாயை கொண்டு போய் வைத்திய சாலையிலே நிறுத்தினால் அப்படிப்பட்ட தந்தைகளாக இருந்தால் சந்தோஷப்படுங்கள், சந்தோஷப்படுங்கள். தாயை கொண்டு போய் வைத்திய சாலையிலே நிறுத்தினால் ஒவ்வொரு தடவையும் பார்க்க செல்லுகின்ற பொழுதும் தன்னுடைய மனைவி எப்படி இருக்கிறாள், தன்னுடைய மனைவி எப்படி இருக்கிறாள் என்று ஓடோடி செல்வான் சகோதரர்களை தேடி. போனா அவன் முதலாவது கேட்கிறது என்ன தெரியுமா? இந்த மனைவிக்கு புள்ள கிடைச்சிட்டுதா, இந்த மனைவிக்கு புள்ள கிடைச்சிட்டுதா? புள்ள கிடைச்சிட்டதுன்னு சொன்னா ஆரோக்கியமா இருக்குதா? அதை கொஞ்சம் பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் தாங்கங்கன்னு கேட்பாள் சகோதரர்களே. அந்த வாப்பா அந்த புள்ளை எடுத்து பார்த்து படுற சந்தோஷம் உலகத்தில் அந்த சந்தோஷத்தை மிகைத்த சந்தோஷம் இல்லை சகோதரர், அந்த சந்தோஷம் இல்லை. ஏண்ட வாப்பா என்னை அப்படித்தான் தூக்கி இருப்பாரு, ஏன் நான் என் புள்ளை அப்படித்தான் தூக்கினேன், நீங்க உங்களோட புள்ளை அப்படித்தான் சந்தோஷமா தூக்குறீங்க, நிச்சயமா உங்களோட வாப்பா உங்களை அப்படித்தான் தூக்கி இருப்பாரு. முதலாவது உங்களை பார்த்து சந்தோஷப்பட்ட உறவும் உங்களுடைய தாயும் தந்தையும் என்றால் இன்றைக்கு எங்களை பார்த்து சந்தோஷப்படுகிற உறவுகளுக்காக அந்த தாயையும் தந்தையும் நாங்கள் எதிர்க்க கூடாது சகோதரர்களே, அவர்களை மறந்துவிடக் கூடாது. 2 வருடம் தாய் பால் ஊட்டுகிறாள், அந்த பாலை ஊட்டுவதற்காக அவள் இரவையிலே நிம்மதியாக தூங்க மாட்டாள் சகோதரர்களே, நிம்மதியாக தூங்க மாட்டாள். எத்தனை தடவை அந்த புள்ளை அழுதாலும் எந்த சலிப்பும் இல்லாமல் எந்த மனக்கசப்பும் இல்லாமல் அந்த தூக்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய பிள்ளையை சுமந்து மார்பகத்தோடு சேர்த்துக் கொள்வாள் அந்த தாய். இது சாதாரண இரக்கமாது, என்னையும் உங்களையும் தூங்குற நேரம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி விட்டா எவ்வளவு கோபம் வருது, ஒரு நாளும் கோபப்பட மாட்டாள், சந்தோஷமாக எடுத்து மார்பகத்தில் அனைத்து பால் கொடுப்பாள். அவள் தான் தாய் சகோதரர்களை. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்றான், இதுக்கு நன்றி செலுத்துங்கன்றான் அல்லாஹ். வயிற்றிலே சுமந்ததும் பாலூட்டிய காலமும் 30 மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதுக்குத்தான் நன்றி செலுத்த சொல்றாங்க, அதுக்குத்தான் நன்றி செலுத்த சொல்றான். அந்த பால் கொடுக்கிற காலத்துல ருசியான சாப்பாடு சாப்பிட மாட்டாள், நோய் வரக்கூடிய சாப்பாடு சாப்பிட மாட்டாள், கெமிக்கல் சேர்ந்த உணவுகள் எவ்வளவு ருசியா இருந்தாலும் சாப்பிட மாட்டாள். ஏன்? என் பிள்ளைக்கு நோய் வந்துடக்கூடாது, என் பிள்ளைக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்கு பேணுதரா சாப்பிடுவாள் சகோதரர்களே, பேணுதரா சாப்பிடுவாள். ஒரு தந்தை, ஒரு தந்தை அந்த பிள்ளை பிறந்து வருகிற பொழுதும் ஓடியாடி விளையாடுகிற பருகம் வருகிற பொழுது ஒரு தந்தை நாயாக வேண்டுமா? நாயாக நடிப்பான் சகோதரர்களே அந்த பிள்ளைக்கு முன்னால். மாடாக நடிக்க வேண்டுமா? மாடாக நடிப்பான் சகோதரர்களே. ஏன்? பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும். முதுகுல பிள்ளைய வச்சுக்கிட்டு மாடு மாறி நடப்பான் சகோதரர்களே. யாரு? தந்தை. புதிய ஆடையை அணிந்து வருவார், புதிய ஆடையை அணிந்து வருவார், பெரிய பட்டதாரி, சமூகத்தில் பள்ளி தலைவர், பாடசாலையில படிச்சு கொடுக்கிற ஆசிரியர், கோச் சூட்டோட தான் வாழ்வார். அந்த புள்ளைய தூக்கி மடியில வச்சா அப்படியே சிறுநீர் கழிச்சுட்டுடும், அப்படியே மலம் கழிச்சுட்டுடும். ஒரு நாள்ல வீச மாட்டாங்க வாப்பா, நஜிஸ் பண்ணிட்டானே ஒரு நாள்ல வெறுக்க மாட்டாங்க வாப்பா. வந்தான் வாப்பா, இன்றைக்கு அந்த வாப்பா ஒரு தவறு செய்யும் பொழுதும் அந்த வாப்பா கொஞ்சம் ஏசும் பொழுதும் வாப்பா மீது கோபம் வருதா? வாப்பாவை வெறுக்கிறீங்களா? வேண்டாம் சகோதரர்களே,
எங்களுடைய அசுத்தங்கள் எங்களுடைய சிறுநீரை பார்த்து சந்தோஷப்பட்டவர் அந்த தந்தை, மலத்தை பார்த்து சந்தோஷப்பட்டவர் அந்த தந்தை. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தாயின் தந்தையின் பெருமதியை புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் நிறைய செய்திகள் சொல்ல இருப்பதனால அந்த இடத்துல நான் சொல்கிறேன். அந்த தாயுடைய தந்தையின் பெருமதியை விளங்கிக் கொண்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? இம்மா யபுலுகன்ன இந்த கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அந்த பெற்றோர்கள் ரெண்டு பேருமோ அல்லது இரண்டு பேரில் ஒருவருமோ வயது முதிர்ந்த காலத்தில் உங்களிடத்தில் இருந்தால் ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அந்த ரெண்டு பேரையும் பார்த்து உஃப்னு சொல்லிடாதீங்க. உஃப்ண்டா என்னங்க? மனசு நோகுற எந்த வார்த்தையும் சொல்லிடாதீங்கன்ற அல்லாஹ் அதுக்கு சுருக்கமா சொல்லுவாங்க, சி உங்களால ஏலா உமா, சி உங்களால வாப்பா ஏலாது வாப்பா சொல்லாதீங்கன்ற அல்லாஹ். ஏங்க, உங்களோட வாப்பா ஜவானாக இருந்தா, உங்களோட வாப்பா ஒரு இளைஞனாக இருந்தா அவர் உங்களோட காலடியில வந்து விழமாட்டாருங்க. அவர் உழைத்து சாப்பிடுவார், அவர் மனைவிக்கு உழைத்து கொடுப்பார், உங்களோட உமாவை அவர் பார்த்து கல்வார். வயோதிபத்தை அடைந்து சம்பாதிக்க முடியாது, உழைக்க முடியாது என்று வருகிற பொழுதும் உங்களோட காலில் வந்து விழுந்துருவாருங்க. உங்கள்கிட்ட ஒருபடி சாப்பாடு கேட்பாருங்க, உங்களோட வீட்டு மூலையில ஒரு படுக்கை கேட்பாருங்க. அந்த தாய் யார்? வயிற்றிலே 10 மாதம் இடம் கொடுத்தவள், தன்னுடைய படுக்கையில் அறையிலே இடம் கொடுத்தவள். தந்தை யார்? தன்னுடைய தோளிலும் முதுகிலும் இடம் கொடுத்தவர். வயோதிபத்தை அடைந்து தன்னால உழைக்க முடியாது, தன்னால சாப்பாடு தேட முடியாது, உங்களோட உமக்கு தேடி கொடுக்க இயலாது. மகனே கொஞ்சம் கவனி, மகனே கொஞ்சம் பார் மகனேண்டா. அந்த தாயையும் தந்தையும் பார்க்க நேரம் இல்லை எங்களுக்கு. அல்லாஹ் சொல்கிறான், அந்த தாயும் தந்தையும் வயோதிபத்தை அடைந்த நிலையில் உங்களிடத்தில் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் மனசு நோக பேசாதீர்கள். ஃபலா தன்ஹர்ஹுமா, அவர்களை விரட்டாதீர்கள், கடிந்து கொள்ளாதீர்கள். வக்குல் லஹுமா கௌலம் மஹ்ரூஃபா, அவர்களோடு நாகரீகமான வார்த்தைகளை பேசுங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு புத்திமதி சொல்றான் தெரியுமா? வக்குல் நபிக்கு சொல்றான், குல் நபியே நீங்க துவா கேளுங்க. நபியிட உம்மா வாப்பாவ ரசூலுல்லாஹ் காணலங்க. உம்மாவை 6 வருஷம் கண்டாங்க, விளப்பம் உள்ள காலத்துல பார்க்கல. ஆனா நபிகளா இருக்கலாம் சொல்றான், வக்குல் நபியே நீங்கள் துவா கேளுங்கள். ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா என் தாயும் தந்தையும் நான் சின்ன புள்ளையா இருக்கிற நேரம் எனக்கு இரக்கம் காட்டின மாதிரி நீ இரக்கம் காட்டுன்னு துவா கேளுங்கன்றான். அந்த தாயும் தந்தையும் நாங்க பெருத்த போறோம் எங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு பார்க்காதீங்க. உங்களோட 20 வயசுல உங்களோட உம்மா எப்படி நடக்கிறா, உங்களோட 20 வயசுல உங்களோட வாப்பா எப்படி நடக்கிறார்னு பார்க்காதீங்க. நான் சின்ன புள்ள காலத்துல என் உம்மா என்னை எப்படி பார்த்தா, நான் சின்ன புள்ள காலத்துல என் வாப்பா என்னை எப்படி பார்த்தா, அதை வச்சு தான் துவா கேட்க சொல்றான். ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா என் உம்மாவும் வாப்பாவும் நான் சின்ன பிள்ளையா இருக்க கூட எப்படி இரக்கம் காட்டி வளர்த்தார்களோ அது போன்று நீ இரக்கம் காட்டுன்னு அல்லாஹ் கிட்ட கேட்க சொல்றான் சகோதரர்களை. எனவே எங்களுக்கு வயசு போன காலத்துல என் உம்மா வாப்பம்மார் என்ன செய்யறாங்கன்னு பார்க்காதீங்க. நாங்க சின்ன புள்ள காலத்துல எப்படி இரக்கமா இருந்தாங்கன்னு, திருமணம் முடித்து குழந்தைகளை பெற்று குழந்தைகளோடு இரக்கமாக இருக்கின்ற ஒவ்வொரு தந்தைமாரும், உங்களுடைய தந்தைமார் நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இப்படித்தான் இரக்கமாக இருந்திருப்பார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் சிறிய பிள்ளைகளாக இருக்கிற நேரம் உங்களுடைய தாய்மார்களும் தந்தைமார்களும் உங்களோடு அப்படித்தான் இரக்கமாக இருந்திருப்பார்கள். அந்த இரக்கத்தை புரிந்து வயதுக்கு வந்த பிறகு சொத்து தந்தாரா, இடம் தந்தாரா, பொருளாதாரம் தந்தாரா பார்க்காதீர்கள். பார்க்க சில புள்ளகள் இருக்கிறாங்க, நல்ல ஒரு மனைவியை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கலன்னு உம்மா அப்பா வயசு நாட்கள் இருக்கிறாங்க. இது கலா கதிருங்க, அது தாய் தந்தையோட கையில இல்லைங்க. உங்களை ஆரோக்கியமா வளர்த்து வச்சாங்களேங்க, அதுக்கு நன்றி செலுத்துங்க, அதுக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாத்துக்கும் மேலங்க சில உம்மா வாப்பா மாறு திருமணம் முடிச்ச உடனே பிரிஞ்சு போயிடுவாங்க. ஒரு 2 பிள்ளைய பெத்துட்டு பிரிஞ்சு போனா
இந்த உம்மா அப்பா ரெண்டு பேரும் புள்ள குட்டி விட்டுட்டு போயிருவாங்க. 20 வருஷம் 30 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த புள்ளைக்கு கேள்விப்படுது, என் உம்மா இது, என் வாப்பா இது. எதிர்க்கலாமா அவர்களை, வெறுக்கலாமா அவர்களை? முடியாது சகோதரர்களை. ஏன் தெரியுமா? என்னை வழக்காட்டியும் பரவல்ல, என்னைய பார்க்காட்டியும் பரவல்ல. இன்றைக்கு உலகத்திலே நான் இருக்கிறேனே, உலகத்திலே நான் ஒரு மனிதனாக வாழுகிறேனே. அன்றைக்கு என் உம்மாவும் என் வாப்பாவும் நினைச்சாங்களே ஒரு புள்ளைய பெத்தெடுப்போம், ஆசைப்பட்டாங்களே எங்களுக்கு ஒரு புள்ள வேணும். அந்த ரெண்டு பேரும் ஆசைப்படலாம் பேசலாமாங்க, உங்களுக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாமாங்க. அன்றைக்கு அவர்கள் பட்ட ஆசை பெத்தாங்க. ஏதோ மனிதன் அடிப்படையில வந்த முரண்பாடு பிரிஞ்சு போனாங்க. புள்ளைய பார்க்க நேரம் இல்ல போனிச்சு. சொல்றேன் சகோதரர்களே, உங்களோட வாப்பாவை நீங்க 20வது வயசுலதான், இவர் தான் வாப்பாண்டு விளங்குதா, இவர் தான் உம்மாண்டு விளங்குதா? என்னை வளர்க்கலன்னு வெறுக்காதீங்க. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நான் இருக்கிறேனே, இந்த உம்மா தான் காரணம், இந்த வாப்பா தான் காரணம் என்று அவர்களை இறுக கட்டி பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள். அதனூடாகத்தான் மறுமை நாளையில் படைத்தவன் கூடிய கண்ணியத்துக்கு ஆளாகலாம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே பெற்றோரின் பெருமதியை சரியாக உணர்ந்து இந்த உலகத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தால் நிச்சயமாக நாங்கள் மறுமையிலே வெற்றி பெறலாம். இன்னும் நிறைய செய்திகள் இருந்தாலும் இன்னும் பல தகவல்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றன. அன்பாண்டவர்களே, உலகத்திலே நாங்கள் பிறந்த உடனே எங்களை பார்த்து சந்தோஷப்படுகின்ற அடுத்த உறவு யார் சகோதரர்களே? அடுத்த உறவு யார் சகோதரர்களே? நான் சொன்னேன், தாய் தந்தையுடைய இரத்தங்கள் இருக்கின்றன, தாய் தந்தையுடைய இரத்தங்கள் இருக்கின்றன. அந்த இரத்தங்கள் தான் ஓடோடி வருவார்கள். சாட்சி சின்னம்மா பெரியம்மா, அடே என் தாத்தா, என் அக்காவுக்கு ஒரு புள்ள கிடைச்சிருக்குது, என் தங்கச்சிக்கு ஒரு புள்ள கிடைச்சிருக்குதுன்னு சிறு பராயத்துல அந்த சின்னம்மாக்களும் பெரியம்மாக்களும் எங்களோடு வைக்கின்ற இரக்கம் இரத்தத்துடைய வெளிப்பாடு சகோதரர்களே, இரத்தத்துடைய வெளிப்பாடு, மாமா மாமியுடைய வெளிப்பாடு. சில நேரம் தண்ட புள்ளைய விட தண்ட அக்காட புள்ளைய நேசிப்பாங்க ஒரு ஆம்பளை, தண்ட புள்ளைய விட தண்ட நானாட புள்ளைய நேசிச்சிருவாங்க ஒரு சாச்சா ஒரு பெரியப்பா. அன்பாண்டவர்களே, இன்றைக்கு ஏதோ அவங்க கல்யாணம் முடிச்சு அவர்களுக்கு புள்ள குட்டிகள் வந்ததனால தூரமாகி இருப்பாங்க. ஆனால் நாங்கள் உலகத்துக்கு வந்த நேரம் எங்களை பார்த்து சந்தோஷப்பட்ட உறவும் என்னுடைய தாயின் சகோதரிகள், என்னுடைய தந்தையின் சகோதரர்கள், மாமா மாமி என்ற உறவுகள் இன்றைக்கு இருக்கிற இடைவெளியை பார்த்து அவர்களுக்கு தூரமாகாதீங்க. மாசத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்கா அவர்களை பார்த்து என்ன மாமா சுகமா இருக்கிறீங்களா, என்ன மாமி சுகமா இருக்கிறீங்களா, என்னப்பா சின்னப்பா பெரியப்பா சந்தோஷ வாப்பாட உறவுங்க மறக்காதீங்க, வெறுக்காதீங்க. இன்றைக்கு தூரமாக இருப்பாங்க, சொத்து பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனைன்னு இன்றைக்கு தூரமாக இருப்பாங்க. நாங்க முஸ்லீம்கள், நாங்க மூமிங்கள், அந்த இரத்த உறவை ஒருபோதும் வெறுத்து விடக்கூடாது, அவர்களை மறந்து விடக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதார வசதியை தந்திருக்கிறானா? உங்களோட இரத்த உறவுகளான தாய் வழி தந்தை வழி உறவுகள் கஷ்டப்படுகிறார்களா? உங்களுடைய பொருளாதாரத்தை அவர்களுக்கு நிழலாக வையுங்கள். உங்களுடைய பொருளாதாரத்தின் மூலம் நீங்கள் ஊர் உலகத்தில் உள்ளவர்களை சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லை, அந்த இரத்த உறவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அந்த சிறு புள்ளை காலத்திலே தன்னுடைய வீட்டில் ஒரு சாப்பாடு சமைத்தால் என் அக்காட புள்ளக்கிங்க கொடுத்துட்டு வாங்கன்னு அனுப்புவாரு, என் தங்கச்சிர புள்ளக்கிங்க கொடுத்துட்டு வாங்கன்னு அனுப்புவாரு, என் நானாட புள்ள புள்ளக்கிங்க கொடுத்துட்டு வாங்கன்னு அனுப்புவாரு. தண்ட வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ரெண்டு இனிப்பு பண்டத்துல எனக்கு தந்திருப்பாரு, உங்களுக்கு தந்திருப்பாரு. ஏதோ இன்றைக்குள்ள சூழ்நிலை எங்களை விட்டு தூரமாக இருப்பார். அந்த இரத்த உறவுகளை வெறுக்காதீர்கள் சகோதரர்களை, அந்த இரத்த உறவுகளை மறக்காதீர்கள் சகோதரர்களை. எங்களுடைய நானா, எங்களுடைய தம்பி, எங்களுடைய அக்கா, எங்களுடைய தங்கச்சி, உலகத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் என்பதற்காக எங்களை பார்த்து சந்தோஷப்பட்ட அடுத்த உறவு சகோதரர்களை. எனக்கு ஒரு ரெண்டு தாத்தா இருந்தா என்னுடைய தாய்க்கு பாரமாகிவிடக் கூடாது என்பதற்காக என்னுடைய வேலைகளை எல்லாம் சுமந்தவள் என்னுடைய அக்காவாகத்தான் இருக்க போகிறாள், என்னுடைய அக்காவாகத்தான் இருக்க போகிறாள். எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால்
நானா நானா என்று எனக்கு முன்னாலும் பின்னாலும் ஓடியோடி சந்தோஷப்படக்கூடியவள் அந்த தங்கச்சி. வாழ்ந்த பிறகு வளர்ந்த பிறகு முரண்பாடுகள், பலவிதமான சிக்கல்கள். வாழ்ந்த பிறகு என்ன நடக்கிறது என்று பார்க்காதீர்கள். வாழ ஆரம்பிக்கிற பொழுது அந்த உறவுகள் எப்படி எங்களுக்கு பலமாக இருந்தது என்று பாருங்கள். நீங்கள் ஒரு தம்பியாக இருந்தால் நீங்கள் நடக்கின்ற நேரம் உங்களுடைய கையை பிடித்து தாத்தி தப்பத்தி என்று சொல்லுவார்கள். நடப்பாட்டியவர்கள் உங்களுடைய நானாமார்கள். உங்களை தன்னுடைய இடுப்பிலே சுமந்து கொண்டு இது என்னுடைய தங்கச்சி, இது என்னுடைய தம்பி என்று ஊராக ஊரூராக காட்டித் திரிந்தவள் உங்களுடைய தாத்தா, உங்களுடைய அக்கா தங்கச்சிமார்கள். உலகத்துக்கு நாங்கள் வந்தவுடனே எங்களை பார்த்து சந்தோஷப்பட்ட உறவுகள், ஏதோ உலகத்தில் வாழ்ந்த பிறகு பலவிதமான முரண்பாடுகள். அந்த இரத்தங்களை எதிர்க்காதீர்கள், அந்த இரத்தங்களை சேர்ந்து நடவுங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், இந்த பெருமதியை எல்லாம் புரிந்து கொண்டு இஸ்லாம் என்ன சொல்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் உள்ள படைப்பினங்களை எல்லாம் அல்லாஹ் படைத்த பிறகு கயாமத்தில் ரஹீம், இந்த இரத்த உறவு அல்லாஹ்வுக்கு முன்னால எழும்பி நின்றுச்சு. இரத்த உறவு, சொந்த பந்தம், பிரிக்க முடியாத உறவு எழும்பி நின்றுச்சு அல்லாஹ்வுக்கு முன்னால. எழும்பி சொல்லிச்சாம், யா ரப், என்னுடைய இறைவா, இந்த இரத்த உறவு இருக்கிறதே, இதுதான் ஒரு மனிதன் உலகத்தில் துண்டித்து நடப்பதிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய இடம் என்று சொல்லிச்சான். அல்லாஹ் அந்த சொந்த பந்தம் இரத்த உறவை பார்த்து கேட்டானாம், உன்னை சேர்ந்து நடப்பவர்களை நான் சேர்ந்து நடக்கிறேன், உன்னை துண்டித்து நடப்பவர்களை நானும் துண்டித்து நடக்கிறேன், இது உனக்கு விருப்பமா என்று கேட்ட பொழுது அந்த இரத்த உறவு சொல்லியதாம், பலா ரப்பே, அதுதான் எனக்கு விருப்பம் என்று சொன்ன பொழுது ஃபதாக்கலகி, அது உனக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னானாம். அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே படைத்தவன் ரப்பு எங்களை அரவணைக்க வேண்டுமா? உலகத்திலே படைத்தவன் ரப்புடைய அன்பும் பண்பும் பாசமும் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? உலகத்தில் இந்த இரத்த உறவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த இரத்த உறவுகளை எதிர்த்து விட்டால், இந்த இரத்த உறவுகளை பிரிந்து விட்டால், அல்லாஹ் அவனுடைய ரஹமத்தில் இருந்து எங்களை தூக்கி வீசி விடுவான். தூக்கி வீசி விட்டால் மறுமை நாளையிலே வெற்றி பெற முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லாமல் மறுமை நாளையிலே சுவர்க்கம் நுழைய முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அர் ரஹிமு சிஜினாண்டாங்க, அர் ரஹிமு சிஜினாண்டாங்க. ரஹிமுண்டா என்னங்க? ரஹ்மான். யார் ரஹ்மான்? அல்லாஹ்வுடைய பெயர் ரஹீம், அல்லாஹ்வுடைய பெயர். அதிலிருந்து பிரிந்து வந்ததுதான் ரஹீம் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, யார் அந்த இரத்த உறவை ரஹீமை சேர்ந்து நடப்பார்களோ அல்லாஹ் அவர்களோடு சேர்ந்து நடக்கிறான், அதை பிரிந்து நடப்பவர்களை அல்லாஹ் பிரிந்து நடக்கிறான் என்று சொன்னாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாமிய மார்க்கத்திலே படைத்தவன் ரப்பை சரியாக இனம் கண்டு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உண்மையான முஸ்லீமாக வாழ தயாராகினால் தன்னுடைய இந்த இரத்த உறவுகளை சரியாக அடையாளப்படுத்தி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தால் தான் மறுமை நாளிலே சுவர்க்கம் போக முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத்தை காத்தியு ரஹீமின்னாங்க. என்னங்க? குடும்ப உறவை, சொந்த பந்தத்தை துண்டித்து நடப்பவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்று சொன்னாங்க, சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து இந்த 24 இரவுகளும் ஏன் பல கஷ்டங்களை பட்டோம், பகல் நேரத்தில் ஏன் பசித்திருந்தோம் தாகித்திருந்தோம், இரவையில ஏன் தூக்கத்தை தியாகம் செய்கிறோம், ஏன் சகோதரர்களே? சுவர்க்கம் கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும். சொந்த பந்தங்கள், இரத்த உறவுகளை தூரமாக்கிவிட்டு அவர்களை விரோதித்து விட்டு அவர்களோடு சண்டை முடித்துக் கொண்டு சுவர்க்கம் போக இயலாது சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அடைய முடியாது சகோதரர்களை. இந்த மஜ்லிஸ் எங்களுக்கு கடைசி மஜ்லிஸாக இருக்க வேண்டும். எந்த இரத்த உறவுகளையாவது நாங்கள் பகைத்து நடந்தால் இன்றே நாங்கள் அவர்களோடு சலாம் சொல்லி உறவை புதுப்பிக்க வேண்டும், உள்ளத்தால் அவர்களோடு ஒன்றுபட வேண்டும்,
ஒருவருக்கொருவர் செய்த தப்பான காரியங்களை விட்டுக்கொடுத்து மன்னித்து உள்ளத்தினால் ஒன்றுபட்டால் இந்த ரமலான் முடிவதற்கிடையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறலாம். சுவனத்துக்கு தகுதியான மனிதர்களாக உள்ள நிலையில் இந்த ரமலான் எங்களை விட்டு பிரிந்து போகலாம். இல்லை என்று சொன்னால் மறுமை நாளிலே கை சேதப்பட வேண்டி வரும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தஅவா பணியை ஆரம்பிக்கிறாங்க. சகோதரர்களே, தஅவா பணி எங்கிருந்து ஆரம்பிச்சாங்க? வஅன்திர அஷீரதகல் அக்ரபீன், உங்களுடைய நெருக்கமான உறவுகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற அந்த குர்ஆன் வசனம் வந்தவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, மக்காவுல இருந்த சஃபா மலை குன்றுக்கு மேல் ஏறி இருந்து கொண்டு என்ன செய்கிறார்கள், யா பனி கஅப் இப்னு லுஹை, கஅப் இப்னு லுஹையின் பிள்ளைகளே அழைக்கிறாங்க, யா பனி முர்ரத் இப்னு கஅபின், முர்ரத் இப்னு கஅபுடைய பிள்ளைகளே, குரைன யா பனி அப்தி மனாஃப், அப்து மனாஃபுடைய பிள்ளைகளே, யா பனி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய பிள்ளை, எல்லாம் இரத்த உறவுகள் சகோதரர்களே, எல்லாம் சாட்சா பிரியப்பட பிள்ளைகள். எல்லாரையும் அழைச்சி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்கிது அன்ஃபுஸகும் மினன்னார், நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இரத்த உறவு, சொந்த பந்தம், எல்லாரையும் ஒவ்வொருத்தரா அழைச்சாங்க. சொன்னாங்க, யா யா சஃபியா பின், யா சஃபியத் அம்மி, அப்படித்தான் அழைச்சாங்க ரசூலுல்லாஹ். இந்த மாமி ஹாடி, இந்த மாமி சஃபியாவே என்று அழைச்சாங்க. இரத்த உறவு, யா ஃபாத்திமத் பின்தி முஹம்மத், என்னுடைய மகள் ஃபாத்திமாவே என்று அழைச்சாங்க. அழைச்சி சொன்னாங்க, இதோ என்னுடைய சொத்துக்கள் இருக்கிறது, நீ விரும்பியதை கேள், மறுமையிலே என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது மகளே, நீ உன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்கள், ஃபஇன்னிலா அம்லிக்குலக்கும் மினல்லாஹி ஷைஆ, உலகத்துல என்னால எதுவும் செய்யலாம், மறுமையில் என்னால் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, ஹைர அன்னலக்கும் ரஹிமன், ஆனாலும் எனக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு உறவு பாலம் இருக்கிறது, ஒரு இரத்த உறவு என்ற அந்த 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 சொந்த பந்த உறவு இருக்கிறது. சபுல்லுஹா பிபலாலிஹா, அதை காய்ந்து போகாமல் முடியுமான அளவு ஈரமாகவே வைத்துக் கொள்வேன் சொன்னாங்க, வறண்டு போகாமல் அதை ஈரமாகவே வைத்துக் கொள்வேன் சொன்னாங்க. முதலாவது பிரச்சாரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையை ஞாபகப்படுத்தியவர்கள், நரகத்தை எச்சரிக்கை செய்தவர்கள் என்னங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இரத்த உறவை நான் பேணுவேன், மார்க்கம் என்பதற்காக இரத்த உறவை முறிக்க முடியாது, சொந்த பந்தத்தை முறிக்க முடியாது. முதலாவது பிரச்சாரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சொந்த பந்தத்தின் பெருமதியை சொல்கிறார்கள் என்றால் இதனுடைய பெருமதியை விளங்குங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற செய்தியை பாருங்கள், குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நான் செய்கிற இந்த தஅவா பணிக்காக, பிரச்சார பணிக்காக உங்களிடத்தில் எந்த கூலியையும் நான் கேட்க மாட்டேன், இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, சொந்த பந்தத்தில் இருக்கிற அந்த அன்பை தவிர என்று கேட்டாங்க சகோதரர்களே. அல்லாஹ் கேட்க சொல்றான், ரசூலுல்லா தஅவா பணி செய்யற நேரம், பிரச்சாரம் பண்ற நேரம் நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சாங்க. முதலாவது எதிர்த்தது யாருங்க, ரசூலுல்லா பெரியப்பா அபூ லஹப் தான் முதலாவது எதிர்த்தார். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஆனா அல்லாஹ் என்ன சொல்ல சொல்றான் தெரியுமா, நான் உங்களுக்கு தஅவா செஞ்சதுக்காக எனக்கு மாதம் மாதம் வருமானம் தாங்க, கூலி தாங்கன்னு நான் கேட்கல, இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, உங்களோட குடும்பத்துல நானும் ஒருவனாக இருக்கிறேன், குறைசி வம்சத்தில் நானும் ஒருவனாக இருக்கிறேன், அந்த குடும்ப உறவின் அன்பையும் பாசத்தையும் நான் கேட்கிறேன், நபியே நீங்க சொல்லுங்க, ஒரு சுவனத்தின் கதவை முதலாவது தட்டுகின்ற மாமனிதர், அல்லாஹ்வுடைய தூதர் என்ற சிறப்பு பட்டத்தை பெற்ற அந்த உத்தம நபிக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது என்ன சகோதரர்களே, என்ன சொல்லிக் கொடுக்கிறான், எனக்கு இந்த சொந்த பந்தம் தான் தேவை, அந்த இரத்த உறவு தான் தேவை, அதைத்தான் நான் கேட்டு நிற்கிறேன். அர்த்தம் என்னங்க, எனக்கு நீங்க கூலி தர தேவையில்லை, நீங்க நான் சொந்தக்காரன்றதுக்காகவது இஸ்லாத்துக்கு வந்துருங்களே, உன்னோட
இரத்த உறவாக இருக்கிறன்றதுக்காக இஸ்லாத்துக்கு வந்திருங்களே அப்படின்னு தாங்க சொல்ல சொல்றான் சகோதரர்களே. அந்த அளவுக்கு சொந்த பந்தம் இரத்த உறவு மதிக்கப்பட வேண்டிய உறவு என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இப்படியெல்லாம் பேசுற நேரங்க நம்மட மனசுல ஒரு கேள்வி வரும், என்ன தெரியுமா? நான் என்ற உறவுகளோடு சேர்ந்து நடக்கிறேன், அவங்க எனக்கு துரோகம் பண்றாங்களே, நான் என்ன பண்றது? நான் அவர்களை மதிக்கிறேன், அவங்க என்னை கேவலப்படுத்துறாங்களே, என்ன பண்றது? என்னால முடிஞ்ச உதவிகளை நான் செய்யறேன், அவங்க என்னை எதிர்க்கிறாங்களே, என்ன செய்யறது? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் அற்புதமான மார்க்கம். 1400 வருடங்களுக்கு முன்னால் எங்களுடைய உள்ளத்தில் வருகிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வருகிறார் பாருங்கள், சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இன்னலி கராபத்தன், எனக்கு சொந்த உறவுகள் சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள், அசிலுஹும், அவர்களை நான் சேர்ந்து நடக்கிறேன், அவர்கள் என்னை துண்டித்து நடக்கிறார்கள், வஹுஸீனு இலைஹிம், அவர்களுக்கு நான் நல்லதை செய்கிறேன், வயுஸீஊன இலைய, அவர்கள் எனக்கு கெடுதிதான் செய்கிறார்கள், வஹலுமு அன்ஹும், அவர்களை நான் நல்ல அறிவாளிகளாக காட்டுகிறேன், வயஜுஹலூன அலைய, அவர்கள் என்னை மடையர்களாக காட்டுகிறார்கள், அவர்களோடும் நான் சேர்ந்து நடக்க வேண்டுமா என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ சேர்ந்து நடப்பது உண்மையாக இருந்தால், நீ சேர்ந்து நடப்பது உன்னை எதிர்க்க எதிர்க்க நீ சேர்ந்து நடக்கிறாயா, உனக்கு தீங்கு செய்ய செய்ய நீ நல்லது செய்கிறாயா, உன்னை மடையனா காட்ட காட்ட நீ அவர்களை நல்லவர்களாக காட்டுகிறாயா, லஇன் குந்த கமா குல்த, நீ சொல்கிற அளவுக்கு குடும்ப உறவை அந்த அளவு பேணி நடப்பவனாக இருந்தால், ஃபகன்னமா துஸிஃபுஹுல் மல்ல, நீ அப்படியே நடந்து கொண்டிரு, அவர்களுடைய செயற்பாடுகள் அவர்களுடைய முகத்திலே சோர்வை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு சாம்பல் இருக்குதே, சாம்பல் நெருப்பு தணல், அதை சாப்பிட வைக்கும் ரசூலுல்லாஹ், என்ன தந்த முகத்திலேயே கரிய பூசிக்கொள்வாங்க, அப்படி ஒரு நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்துவான்டாங்க. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு தீங்கு செய்யற உறவா நீங்க எதிர்க்காதீங்க, நீங்க நல்லது செய்யுங்க நல்லது செய்யுங்க, காலப்போக்கிலே அவர்கள் உங்களுடைய பெருமதியை புரிந்து கொள்வார்கள். அதையெல்லாம் தாண்டி உள்ள பாக்கியம் என்ன தெரியுமா, அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, அவர்களுடைய தீங்கிலிருந்து உன்னை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் ஒரு மலக்கை சாட்டி விடுவான், ஒரு மலக்கை சாட்டி விடுவான், நீ அலாதாலிக்க, குடும்ப உறவு எதிர்க்க எதிர்க்க சேர்ந்து நடக்கிறாயா, சேர்ந்து நடக்கும் காலமெல்லாம் ஒரு மலக்கை வைத்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்கள், எவ்வளவு பெரிய பாக்கியம். எனவே இந்த ரமலானுடைய மாதத்திலே நான் ஒரு பயன்பாடு அடைஞ்சிருக்கிறேன், நான் ஒரு நல்ல மனிதனாக மாறியிருக்கிறேன், நான் சுவனத்துக்கு நெருக்கமான ஒரு மனிதனாக மாறியிருக்கிறேன்றதுக்கு அடையாளமாக எங்களுடைய இரத்த உறவுகளை எல்லாம் அடையாளப்படுத்துவோம். அவர்கள் எங்களுக்கு என்ன துரோகம் செய்திருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்ற முடிவோடு அவர்களை சேர்ந்து நடப்போம். அல்லாஹ் ஒரு மலக்கை வைத்து எங்களை பாதுகாப்பான், உலகத்திலே எங்களை கண்ணியப்படுத்துவான் என்கிற இந்த செய்தியை நாங்கள் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் சகோதரர்களே. திருமணம் முடித்து குடும்பமாக வாடுகின்ற கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு எச்சரிக்கை செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா அது? கணவன் மனைவியாக வாடுபவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? சில கணவன்மார்கள் இருக்கிறார்கள், சில ஆண்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய ஆளுமையை பயன்படுத்தி, அவர்களுடைய சக்தியை பயன்படுத்தி மனைவியை அவர்களுடைய குடும்பத்தவர்களிலிருந்து பிரித்தெடுக்கிறார்கள். உன்னை தாயோடு பேச விட மாட்டேன், உன்னை சகோதரிகளோடு பேச விட மாட்டேன், உன்னுடைய குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடக்க மாட்டேன், நீனுடைய அக்கா வீட்டுக்கு போகக்கூடாது, நீனுடைய பெரியம்மா வீட்டுக்கு போகக்கூடாது என்று இரத்த உறவுகளை விட்டும் பிரித்தெடுக்கிறார்கள். அன்பார்ந்த ஆண் மக்களே, கணவன்மார்களே, உங்களுடைய மனைவிமார்களை அவர்களுடைய இரத்த உறவுகளிலிருந்து நீங்கள் பிரித்தெடுத்தால் நீங்களும் சுவர்க்கம் போக முடியாது, மறந்து விடாதீர்கள். மறுமை நாளில் மிகப்பெரிய அநியாயக்காரனாக இரத்த உறவை, இரத்தத்தை ஓட்டிய ஒரு
பாவியாக நீங்கள் கணிக்கப்படுவீர்கள் என்பதை மறந்து விட கூடாது. எனவே உங்களோட மனைவியை பார்த்து நீங்க சொல்லணும், இந்த பாருமா உம்மாவோட இரக்கமாயிரு, தந்தையோட இரக்கமாயிரு. சில குடும்பங்கள்லங்க மனைவியோட உம்மாக்கு நோயா இருக்கும், பார்க்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, இவர் ஓடர் போடுவார், அந்த வீட்டு வாசலுக்கு போக கூடாது. சில குடும்பங்கள்லங்க ஒரே ஒரு ஆம்பளை புள்ள, ஒரே ஒரு மருமகள் இருப்பால் அந்த மருமகள் அந்த தாயை கணக்கெடுக்கிறதே இல்லை. இவரும் தன் மகள் அந்த வீட்டு வாசலுக்கு போக கூடாடுவார். அன்பார்ந்தவர்களே, மருமகள் ஒரு தாயை பார்க்காவிட்டால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனா உங்களோட மனைவி உங்களோட தாயை மதிக்கலண்டா, உங்களோட தந்தைய பார்க்கலண்டா, நானாவுக்கு சுகம் இல்லை, தாத்தாவுக்கு அக்காவுக்கு சுகம் இல்லை, தங்கச்சிக்கு சுகம் இல்லை, உங்களோட மனைவி அவரை பார்க்கவில்லை என்றால் நிச்சயமாக ரத்த உறவை மதிக்காததற்கு அல்லாஹ் உங்களையும் சேர்த்து தான் குற்றம் பிடிப்பான். எனவே ஒரு இஸ்லாமிய கணவனாக நீங்கள் வாழ விரும்பினால், சுமணத்தை விரும்புகின்ற ஒரு கணவனாக வாழ விரும்பினால், உங்களுடைய மனைவி மாறை அவர்களுடைய இரத்த உறவுகளோடு வாழுகின்ற உரிமையை கொடுங்கள். உங்களுடைய மனைவி உங்களுடைய குடும்பத்தை மதிக்கவில்லை என்றால் அவள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டாள். அவளுடைய குடும்பத்தை மதிக்கவில்லை என்றால் அவள் நிச்சயமாக குற்றம் பிடிக்கப்படுவாள். தாய்மார்களே, சகோதரிகளே, சில பெண்மணிகள் என்ன செய்கிறார்கள், சில மனைவிமார்கள் என்ன செய்கிறார்கள், திருமணம் முடித்து கணவனுடைய அன்பை பெற்றவுடனே அந்த கணவன் மாறை தன்னுடைய பெற்றோருக்கு விரோதியாக ஆக்கிவிடுகிறாள். தன்னுடைய இரத்த உறவுகளான நானா தம்பி அக்கா தங்கச்சிக்கு விரோதிகளாக ஆக்கி விடுகிறார்கள். அவருடைய இரத்த உறவுகளான சாச்சா பெரியப்பா சின்னப்பா பெரியம்மாவுக்கு எதிராக ஆக்கி விடுகிறார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை செய்தால் நிச்சயமாக இரத்த உறவை ஓட்டிய குற்றத்துக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள். உங்களால் சுவர்க்கம் போக முடியாது, நேரடியாக சுவர்க்கம் போக முடியாது. எனவே நீங்க உங்களோட கணவனுடைய உம்மாவை மதிக்கவில்லையா, அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க போறதில்லை. உங்களோட கணவனுடைய தாய்க்கு நீங்க சாப்பாடு ஆக்கி கொடுக்கலையா, அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க போறதில்லை. உங்களோட கணவனுடைய வாப்பாவுக்கு உடுப்பு கழுவி கொடுக்கலையா, டிரெஸ் கழுவி கொடுக்கலையா, அல்லாஹ் குற்றம் பிடிக்க போறதில்லை. உங்களோட கணவன்ட தாத்தா தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணலையா, உதவி பண்ணலையா, அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க போறதில்லை. ஆனால் உங்களுடைய கணவன் மாறை தாயை பார்க்க விடுவதில்லை. அப்படி ஒரு பெருநாள் வந்தா ஒரு சீலை வாங்கி கொடுக்க மாட்டாங்க, ஒரு டிரெஸ் வாங்கி கொடுக்க விட மாட்டா. தன்னோட தங்கச்சி கஷ்டத்துல இருப்பாள், தன்னுடைய அக்கா கஷ்டத்துல இருப்பாள், ஒரு 100 ரூபாய் சல்லி கொடுக்க விட மாட்டாளுங்க. நான் கேட்கிற மனைவிமார்களை பார்த்து உங்களுடைய கணவன்மாருடைய பொருளாதாரத்திலே உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது, அவருடைய தந்தைக்கு இருக்கிற உரிமையை விட உங்களுக்கு இருக்கிறதா, தாய்க்கு இருக்கிற உரிமையை விட உரிமை இருக்கிறதா? இல்லை சகோதரர்களே, இல்லை. தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே உங்களுடைய கணவன்மாரை சுவனத்து கணவன்மார்களாக மாற்ற வேண்டுமா? ஒன்றை செய்யுங்கள், கணவரே உங்களோட மாப்பாவை போய் பார்த்துட்டு வாங்க, போங்க, சுகம் இல்லாம இருக்கிறார், அவருக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யுங்க, உங்களோட தாயாருக்கு மாதா மாதம் பணத்தை கொடுங்க, உங்களோட தங்கச்சி கஷ்டத்தில் இருக்கிறா, உங்களோட அக்கா கஷ்டத்தில் இருக்கிறா, உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க, உங்களோட ரத்த உறவுகள் கஷ்டப்படுது, உங்களோட ஜகாத்து பணத்தை கொண்டு அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, உங்களோட சதக்காவை கொண்டு அவர்களை ரெஸ்பெக்டா வாழ வைங்க. இப்படி சொல்லுகின்ற தன்னுடைய கணவனின் உறவுகளை எல்லாம் மதிக்கின்ற ஒரு கணவனாக உங்களுடைய கணவனை வைக்க முடியுமா? நிச்சயமாக இந்த குடும்பம் தான் இஸ்லாமிய குடும்பம். இந்த குடும்பம் இரத்த உறவை மதிக்கின்ற குடும்பம். கணவனும் மதிக்கிறார், மனைவியும் மதிக்கிறார். இந்த உறவு நிச்சயமாக மறுமையிலே வெற்றி பெற போகிறது. இல்லை என்று சொன்னால் மறுமையிலே வெற்றி பெறுவது கேள்விக்குறியாகிவிடும். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இரத்த உறவுகள் யார் என்று சரியாக இனம் காணுங்கள். சொந்த பந்தங்கள் யார் என்று சரியாக இனம் காணுங்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை இந்த உலகத்திலே சரியாக செய்வோம். அதனூடாகத்தான் இந்த உலகத்திலும் உண்மையான முஸ்லீமாக வாழலாம், மறுமையிலும் சுவனத்துக்குரிய மனிதர்களாக மாற முடியும். கடைசியா உண்ட சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னன்னா, மறுமை நாளையில நரகத்துக்கு மேலால் ஒரு பாலம் போடப்படுங்க. நரகத்துக்கு மேலால் ஒரு பாலம் போடப்படும், அந்த பாலத்தை கடந்துதான் சுவர்க்கம் போகணும். அந்த பாலத்தை கடக்காம சுவர்க்கம் போக இயலாது.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த பாலத்தின் வலது புறத்திலும் இடது புறத்திலும் முக்கியமான ரெண்டு விஷயம் நிக்கும் ஒன்று என்ன தெரியுமா அதுல ஒன்று அமானிதம் என்று சொல்லப்படுகிற பொறுப்புணர்வு இரண்டாவது என்ன தெரியுமா சொந்த பந்தம் இரத்த உறவு என்கிற அந்த ரஹீம் நிக்கும்னு சொன்னாங்க அந்த ரஹீமை பார்த்துட்டு தாங்க பாலத்தை கடக்கணும் அந்த ரஹீம் அந்த சொந்த பந்தத்தை முறிச்சிட்டு இரத்த உறவை துண்டிச்சு வாழ்ந்துட்டு அந்த பாலத்தை கடக்க இயலாம போயிடும் சகோதரர்களே முடியாம போயிடும் சகோதரர்களே எனவே இந்த உலகத்திலே இரத்த உறவுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை சரியாக கொடுத்தால் தான் மறுமை நாளையில் பாலத்தின் வலது பக்கம் அல்லது இடது பக்கத்தில் இருக்கிற அந்த இரத்த உறவை பார்த்துவிட்டு பாலத்தை வேகமாக கடக்கின்ற பாக்கியம் கிடைக்கும் இல்லை என்றால் கஷ்டப்பட வேண்டி வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடாமல் உள்ளத்திலே நிறுத்திக் கொண்டு இந்த ரமதானின் மூலம் நாங்கள் பெற்ற உச்சகட்ட மாற்றத்தில் ஒன்றாக இரத்த உறவுகளை மதிப்போம் இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்போம் இரத்த உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கணவன் மனைவியாக சேர்ந்து செய்வோம் அதனூடாக இந்த உலகத்திலும் நல்லவர்களாக வாழ்வோம் மறுமையிலே சுவனம் நுழைவோம் என்கிற நல்லவர்கள் கூட்டத்தில் பெயர் பதித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும் வ ஆகிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்